வெல்கம் டு உமன் பவர் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு வெஜிடபிளை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி முட்டைங்களோட சேர்ந்து கொடுக்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேப்சிகம் பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் ஏ அண்ட் சி நிறைய இருக்கு. இதுல ஒமேகா 3 வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்லே கேப்சிகம்ல தான் அதிகமா இருக்கு. இது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம சிம்பிளா ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பொரியல் செய்யறதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இதை வந்து ஒரு 6 பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 3 பீசஸாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம முட்டையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா கேப்சிகத்தோடு இது மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டாக வரும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம், குடைமிளகாய், முட்டை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க இன்னும் குடைமிளகாய் இன்னும் ரொம்ப சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வேகும் போது பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியாம மொத்தமா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப வானல் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதும், நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன், வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து 1 குடமிளகாய், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும் இல்லைங்களா, அப்போயே வந்து நம்ம குடமிளகாவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம், இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாயை போட்டு இப்போ வதக்கலாம். நான் கொஞ்சம் நீட்டி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்கன்னா இது இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு காரம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி மிளகுத்தூள்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது முட்டையோடு சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இப்போ நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததில்ல. இதில் காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குடமிளகாய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. முட்டை சாஃப்டாக இருக்கும்போது அதோட கொஞ்சம் குடமிளகாய் க்ரன்ச்சியாக இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ சேர்க்குறேன். மறுபடியும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு 1 கால் கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கிளறிட்டு 1-5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ வேக வச்சு கட் பண்ணி வேக வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு இது நல்லா. குடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு வெந்துடுச்சு போதும். தண்ணி நம்ம போட்ட தண்ணியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கறி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட மஞ்சள் கறி இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அது தனியாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியாத மாதிரி காய்களோட மிக்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றது வந்து தனியாக எடுத்து வைக்க முடியாது. நல்லா ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் மிளகுத்தூளோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல, மிளகுத்தூளோட காரம் தான் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மிளகு பிடிக்குன்றதால நான் கொஞ்சம் தாராளமாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட முட்டை குடைமிளகாய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட மஞ்சள் கறி வந்து கரைஞ்சி காய்களோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.
நம்மளுடைய சுவையான குடமிளகாய் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.